ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்ததுனா கிச்சனை வந்து சூப்பராக ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுக்கலாம் அயன் கேஸ்ட் அயன் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆர்கனைஸ்டாக வந்து வச்சிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இப்போ அன்பாக்ஸிங் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன பாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம் அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சென்டராக இருக்கிற அந்த ராட் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவைடர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது மேலே ஃபுல்லாகவே வந்து கவராக வந்து இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ அந்த சென்டராக இருக்கிற ராடில் தான் வந்து அந்த கவரை வந்து ரிமூவ் இருக்கோம் அதுக்கப்புறம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு ஸ்டெப்பு தான் அதுக்கப்புறம் வாரண்டி கார்டுக்கு வந்து கியூஆர் கோடை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாட்டம் டிவைடரு அதனால் வந்து கீழே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுனால அந்த பெண்டும் கொடுத்துருக்காங்க எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னா அது வந்து அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அதை ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஹோலில் வந்து எப்படி எடுத்துகிட்டு போய்ட்டு விட வேண்டியதா இங்கே காட்டுற மாதிரி அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி தான் அசம்பிளிங் இது வந்து லைட்டாக மேலே தூக்கிட்டு இருக்குது அது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிகிளாக வச்சு நம்ம பாட்டெலாம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாங்காது ஒர்த்தே இல்லை அதனால் எனக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது அதனால் ஒரு ரெண்டு பாத்திரம் மட்டும் தான் வச்ச பயந்துங்குன்னு அது வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாண்ட் ஆகி நிற்குது ஆனால் லாங் டைமுக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து இது நிற்காது அதனால் என்ன தோணுச்சு அப்படின்னா இதுதான் வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக தாங்காது ரொம்ப நேரம்லாம் ஏன்னா இது கேஸ்ட் அயின்ன்றதுனால வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் இதுவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இது மாதிரி பாத்திரம்லாம் வந்து வைக்காதான் தான் வந்து வச்சுக்கலாம் ஆனால் கேஸ்ட் அயின்லாம் வந்து வைக்க முடியாது அதனால வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து அரிசாண்டலாக வச்சு நம்ம ஈஸியாக வந்து வச்சுக்கலாம் ஏன்னா பாட்டம் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்கு இது ஜஸ்ட்டு வந்து அந்த அந்த டிவைடர்ஸ் வந்து சப்போர்ட் தான் வந்து பண்ண போகுது அது வந்து ஃபுல் வெயிட்லாம் வந்து தாங்க போகிறதில்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் இது மாதிரி வந்து இப்போ அரிசினட்லாம் வச்சு வச்சுக்க போகிறோம் இப்போ வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நான் அந்த ஒவ்வொரு எது இதெல்லாம் வந்து வைக்க போகிறோன்னா அதுக்கு மட்டும் அந்த ஸ்பேஸ் எவ்வளோ வேணுமோ அதை வச்சு ஒவ்வொன்றா வந்து அப்படியே நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அந்த கம்பி டிவைடரை அது டிவைடரை வந்து இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அதை வந்து அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே அழுத்தின மாதிரி அழுத்தி அந்த கேப்பில் வந்து விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுதான் வந்து மொத்தம் வந்து ஒரு அஞ்சாறு ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அயன் கேஸ்ட் அயன் இந்த தோசைக்கள் தவா அது இதுன்னு அது எல்லாத்தையுமே இதில் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கியிருந்தோம் இப்போ நான் மேலே வந்து அந்த கபோர்டில் வந்து எங்கே வைக்க போகிறோமோ அதையும் நான் வந்து ஷா ஷார்ட் எடுத்துருக்கேன் அதையும் நான் காட்டுறேன் அது வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள் இதுதான் வந்து இப்போ வரைக்கும் சும்மா அந்த அன்பாக்சிங் பண்ணும் போது எடுத்தது இதுதான் வந்து கபோர்டில் வந்து நாங்கள் வைக்க போகிற ஒரிஜினல் பிளேஸு இங்கே இப்படி தான் அங்கே வச்சாச்சு சவுத்து வரமா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் பேனு இது வந்து பெருசாக கொஞ்சம் வச்சாச்சு பெரிய இது பேன் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் தான் ஹெவி வெயிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் தோசைக்கல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசைக்கல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணிகாரக்கல் இது பணிகாரம் பேனு அதையும் வந்து வச்சிட்றோம் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெவி வெயிட் தான் அங்கங்கன்னு வச்சுருந்தோம் இப்போ இது வந்து வைக்கிறதுனால செம்ம ஃப்ரீ ஆயிடுச்சு ஸ்பேஸு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடாய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அயன் தான் இன்னும் ஒரே ஒரு இது என்னென்னா இன்னொரு இந்த டிவைடர் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்திருக்கும் அதனால் இப்போ அது இல்லாததுனால செவத்தில் வந்து சாய்ச்சா மாதிரி வந்து வச்சுருக்கோம் இதுதான் வந்து கம்ப்ளீட் வியூ என்னோடய அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங்கு அப்புறம் ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுக்க வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தவா தோசை கல்ல மாதிரி இருந்தால் ஒரே ரேக்லையும் வந்து ரெண்டு கூட வச்சுக்கலாம் என்னுடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் செவன்ட்டி ஃபைவ் வந்து வாங்கணும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர வேணும் செக் பண்ணி பாருங்கள் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தான ப்ராப்ளம் ப்ராடக்ட் தான் ஆனால் வெர்டிகலாக வந்து யூஸ் பண்ண முடியாது லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும் ஆரீசென்ட்லாம் எவ்வளோ வெயிட் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்பந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்